திருப்பத்தூரில் ஆடி பிறந்ததை அடுத்து பக்தர்கள் கோவில்களில் காப்பு கட்டும் நிகழ்ச்சி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் ஆடி மாதம் பிறந்ததை அடுத்து பக்தர்கள் அம்மன் கோவில்களுக்கு வந்து காப்பு கட்ட தொடங்கி வருகின்றனர். பொதுவாக ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் பண்டிகைகள் களை கட்டும். ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் காளியம்மன், மாரியம்மன் போன்ற கிராம தெய்வதைகளுக்கும், சின்ன கருப்பர், வெள்ளாள கருப்பர், சங்கிலி கருப்பர் உள்ளிட்ட குலதெய்வங்களுக்கும் பூஜைகளும், பால்குடம், மதுக்குடம், பூத்தட்டு போன்ற விழாக்களும் நடைபெறும். ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்கள் உட்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும். ஆடி முதல் நாள் மற்றும் ஆடி மாதம் செவ்வாய், வெள்ளி உள்ளிட்ட கிழமைகளில் பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து பால்குடம் சுமந்து அம்மனை வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் திருப்பத்தூர் புதுப்பட்டி மாரியம்மன், மாவுடியொத்து காளியம்மன், தென்மாப்பட்டு காளியம்மன், உடையநாதபுரம் பரவட்டான் காளி, திருப்பத்தூர் காளியம்மன், ராஜகாளியம்மன் உள்ளிட்ட கோவிலில் ஆடி திருவிழா விமரிசையாக நடைபெறும். திருப்பத்தூர் காளியம்மன், ராஜகாளியம்மன் கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை என்று பால்குட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். 10,000-க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொள்வர். மேலும் பால்குடம் சுமந்து வந்து அம்மனை போற்றி வழிபடுவர். அந்த வகையில் ஆடி பிறந்ததை முன்னிட்டு பக்தர்கள் காப்பு கட்டி விரதமிருந்து அம்மனை வழிபட்டனர்.